வாழ்க வளமுடன், சிவாய நமோ. இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி 1 கதவையாவது திறக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முயற்சியும் மலையளவு முயற்சி இருந்தால் கூட கடுகளவு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் கூட ஒரு லட்சியத்தை நம்ம அடையிறதுக்கு கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் வேணும். நம்ம கர்ம பலன் நம்மளை வழி நடத்துது, அதுபடி தான் நம்ம வாழ்க்கை இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணன் தம்பி 4 பேர் இருப்பாங்க. அதில் 3 பேர் நல்ல செல்வ செழிப்பாக வசதியாக இருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த 3 பேர் அவருக்கு அந்த ஒருத்தருக்கு உதவியும் செய்ய மாட்டாங்க. ஒரே குடும்பத்தில் ஒரு தாய் வயிற்றில் தான் பிறக்கிறாங்க, ஏன் 3 பேர் நல்லா இருக்காங்க, ஒருத்தர் கஷ்டப்படுறாரு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்லா இருப்பார், 3 பேர் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பங்களில் வழி வழியாக வந்த முன்னோர்கள், அவங்க தாய் தகப்பனுடைய நற்செயல்கள் இதன் காரணமாக அந்த குடும்பத்தில் புண்ணியம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் பிறக்கிறவங்களும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நல்லா இருப்பாங்க. பாவம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த வழி வழியாக அந்த நம்மளுடைய சந்ததிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாவம் செய்யக்கூடாது, புண்ணியத்தை தான் சேர்த்து வைக்கணும். பணங்காசை சேர்த்து வைக்கிறது அப்புறம், பணத்தை ஒரு மனிதனால் சம்பாதிச்சிட முடியும், ஆனால் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியுமா? அப்போ அந்த புண்ணியத்தையாக, புண்ணியத்தை வருங்கால சந்ததிக்காக நம்ம சேர்த்து வச்சுட்டு போகணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த அதிர்ஷ்டம், அந்த கடுகளவு அதிர்ஷ்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை, அவன் பேர் குப்பேன், அப்பா கிடையாது, அம்மா தான். ரொம்ப அந்த அம்மா கஷ்டப்பட்டு அவரை வளர்க்குறாங்க, இந்த குப்பனை. கஷ்டம்னா என்னமே தெரியாமல் வளர்க்குறாங்க, ஏன்னா ஒரு பிள்ளை, அப்பாவும் இல்லை, அதனால் வந்து எந்த வேலையும் வைக்காமல் அவரை செல்வ செழிப்பாக வளர்க்குறாங்க, எந்த கஷ்டமுமே அவருக்கு கொடுக்காம. மரண தருவாயில் இருக்காங்க. சரி, நம்ம காலம் முடிஞ்சு போய் நம்ம பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி இவரும் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைஞ்சிடுறாரு. சரி, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா வர்ற பொண்டாட்டி உன்னை பார்த்துக்குவா நல்லா அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவங்களும் இறந்துடுறாங்க. எப்பவும் போல இவரும் சாப்பிட்றது தூங்கிறது இப்படியே இருக்கிறார், வேலை வெட்டி எதுக்கும் போல. தாய் செஞ்சது வேற, வந்த மனைவி கம்முன்ட்ருப்பாளா, இரடா இவன் வெட்டி போயில வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், இவனும் உட்காந்துருக்கான், நமக்கு என்ன ஒன்று ஜீவனத்துக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை, ஏங்க எதுக்கு வேலைக்கு போகலையா? நான் எதுக்கிட்டி வேலைக்கு போகிறேன், எங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லலையே வேலைக்கெல்லாம் போகணும்னு சொல்லி, அப்புறையே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீ பார்த்துக்குவேன்னு சொன்னாங்க, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த அம்மாளுக்கு ரொம்ப கோவம், ஐயோ அடுத்த விட்டு ஆம்பளையை பாரியா, எப்படி வேலைக்கு போகிறான் வர்றான், நீ இப்படியே இருக்கிற, இனிமேல் நீ வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் சுவாராக்காமல் விட்டுறாங்க. இவர் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது, வேலை என்ன என்னென்னு இவருக்கு தெரியாது. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறார். கிளம்பி போய் ஒரு கோவிலில் உட்காந்துருக்கார். இவருக்கு வேலை தெரிஞ்சால் தானே செய்வார், எந்த வேலையும் இவருக்கு தெரியாது, சுகபோகமாக வாழ்ந்துட்டார். சரி, வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி திட்டுவா, வேலையும் இல்லை சம்பாரிச்சிக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு உட்காந்தே இருப்பார். இப்போ அந்த கோவிலில் ஒருத்தர் குறி சொல்லிக்கிட்டு இருப்பார், இதை உத்து கவனிச்சிக்கிட்டு இருப்பார், தனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். அவர்
நிறைய கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார் வர்றவங்கக்கிட்ட. அதை அவங்க கேட்டு இவருக்கு காசு கொடுத்துட்டு போவாங்க. ஓ, இப்படியும் பிழைக்கலாமான்ருக்குது, கஷ்டப்படாத தொழிலாட்டிருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நேராக ஒரு தெளிவு ஒரு கிடச்சிடும். நம்ம எதையாவது சொல்லி மக்கள்கிட்ட சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஞானம் கிடச்சிடும் அந்த குப்பனுக்கு. உடனே வீட்டுக்கு போகிறார். வீட்டில் போய், ஏ என்னையா ஏதாவது சம்பாதிச்சிட்டு வந்தியா, ஏதாவது காசு கொண்டு வந்தியா வேலை செஞ்சு அப்படின்னு பொண்டாட்டி கேட்கும். இல்லை, இன்றைக்கி ஒன்றும் கிடைக்கல, ஆனால் நான் பெரிய வேலையை கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படிம்பார். என்னையாவில் ஊரில் எந்த பொருள் திருட்டு போனாலும் அதை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன் தெரியுமா, அந்த மாதிரி மந்திர வித்தையெல்லாம் நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படிம்பார். அப்படியா, போய் அக்கம் பக்கத்தில் சொல்லு அப்படிமா. அக்கம் பக்கத்தில் போய் என் புருஷன் வந்து இன்னும் பெரிய மந்திரவாதி ஆகிட்டார், எது இது காணா போனாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி வச்சிட்றா. இல்லை, காட்டு தீ போல் பறந்துடும். அந்த நேரம் பார்த்து ஒரு அண்ணனுக்கு கழுதை காணா போயிடும். சரி, நம்ம கழுதையை போய் இவங்கிட்ட சொன்னோம்னா கண்டுபிடிச்சி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு குப்பைங்கிட்ட வர்றாங்க. குப்பைங்கிட்ட வந்தோடனே, எப்போ வெத்தலை பாக்கு வச்சு ஒரு 100 ரூபா பணத்தை வை அப்படிங்கிறார். அவனு வச்சிட்றான், கண்ணை மூடி உட்கார்றார். எப்பா, உன் கழுதை என்ன நினைவுக்கு வரல, எங்கேயோ சிக்கிட்டு நிற்கிது, இன்னும் ஒரு வாரம் டைம் கொடு, இந்த நாளில் ஒரு வாரம் கழித்து வா, உன் கழுதைக்கு எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா என் குரு இப்போ வரல, என் குரு வந்து தியானத்தில் இருக்கிறாரு, ஏன் என்னுடைய நினைவுக்கு வரணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். உடனே, சரிங்க, ஒரு வாரம் கழித்து கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் போயிடுறான். இவருக்கு ரொம்ப இது, என்னடா எப்படா நம்ம சொல்லிவிட்டோம், இந்த கழுதையை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகலில் வீட்டிலேருந்து ராத்திரி பூரா சுற்றுறது ஊரை, எங்கேயாவது கழுதை நிற்கிதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே அலையிறார். ஒரு இடத்துல கழுதை நிற்கிது, கண்டுபிடிச்சிட்டார். ஒரு வாரத்தில் அந்த கழுதையை கொண்டு ஒரு குட்டிசவத்துக்கு பின்னாடி கட்டி வச்சுட்டு வந்துடுறாரு. இப்போ இந்த சொன்ன நாள் வந்துருச்சு, அந்த கழுதையினுடைய உரிமையாளரும் வந்துடுறாரு. ஏப்பா, கழுதையை கண்டுபிடிச்சிட்டியா, மறுபடியும் ஒரு 101 வை வெத்தலை பார்க்கல வச்சுட்டு தியானத்துக்கு போகிறார். உன் கழுதை இங்கே இருக்குதுப்பா, என் கண்ணில் வந்துருச்சுப்பா, கழுதை கட்டா குட்டி சவரப்பா, இந்த குட்டி சவத்துக்கு பின்னாடி பாருப்பா, அவன் கழுதை கட்டி போய் கிடக்குது அப்படிங்கிறார். உடனே இந்த வண்ணம் போயிட்டு பார்க்குறாரு, கழுதை இருக்குது. அடாடாடா, பெரிய மகான்றா, கழுதையை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ஒரு புகழ் பரவிடுது. இப்படி தான், யாராவது வந்தால் ஒரு வாரம் டைம் கேட்க வேண்டியது, கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது, இப்படிமே பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ அந்த நாட்டில் அரண்மனையில் தங்க தட்டு ஒன்று காணா போகுது. உடனே அந்த மன்னன்கிட்ட இது மாதிரி மந்திரிகள்லாம் போய் சொல்கிறாங்க, எந்த பொருள் காணா போனாலும் நம்ம நாட்டில் குப்பைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருவார், சரி குப்பனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு மன்னன் கட்டளையிடுறார். உடனே இந்த குப்பனை கூட்டிகிட்டு போகிறாங்க அரண்மனைக்கு. எப்போ எதை காணா போனாலும் நீ கண்டுபிடிச்சி கொடுத்துருவியா, கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அரண்மனையில் தங்க தட்டு ஒன்று காணா போச்சு, அது எங்கே இருக்குது, யார் திருடுனா அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு விளவளத்து போச்சு, என்னடா அது மன்னன் வரைக்கும் வந்துருச்சா, நம்மளே உடான் சுட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பொழப்புக்கும் ஆபத்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தங்க தட்டை நீ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன்னா நான் உடனே எனக்கு மந்திரி ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க, உங்கள் தங்க தட்டு எங்கே இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறார். சரின்ட்டு ஒரு வாரம் டைம் வாங்கிட்டு 6 நாள் முடிஞ்சிருது. 7வது நாள் சொல்லணும், போய் 6 நாளால் அவரால் கண்டுபிடிக்க முடியல, அரண்மனைக்குள்ளே நடந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு குளத்து உரமாக ஒரு மரத்தடியில் போய் உக்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் ராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு, கண்டுபிடிச்சிட்டா மந்திரி, கண்டுபிடிச்சி சொல்லலை அப்படின்னா உன் நாக்கையும் மூக்கையும் அறுத்துருவேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இவர் போய் உக்காந்துக்கிட்டு அந்த குளத்துக்கிட்ட மரத்தடியில் நாக்கு மூக்கு நாக்கு மூக்கு அப்படின்னாரு. உடனே அந்த குளத்தில் அரண்மனையில் வேலை செய்கிற நாக்காயும் மூக்காயிங்கிறவங்க ஒடியாந்தாங்களாம். இல்லடா, நம்ம பேரை சொல்கிறான், நம்ம திருடுனதை கண்டுபிடிச்சிட்டான்னாட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இவர்கிட்ட சொல்லிவிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு ஓடியாராங்க. சாமி சாமி, நாக்கும் மூக்குன்னு எங்களை நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்க, நான் என் பேர் நாக்காயி, இவ பேர் மூக்காயி, தங்கத்தட்டை நாங்கள் தான் திருடுனோம், அரண்மனை புலக்கடையில் புதைச்சி வச்சுருக்குறோம், எங்களை வந்து நீங்கள் காப்பாற்றிடுங்க, எங்கள் பேரை சொல்லிடாதீங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்து பாருங்கள். உடனே அரண்மனைக்கு போகிறார் 7வது நாள். எப்பா தங்கத்தட்டை கண்டுபிடிச்சிட்டியா, தங்கத்தட்டு உங்கள் உங்கள் அரண்மனைக்கும் புலக்கடையில்
திருடி புதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் புதைச்சி வச்சவங்க இப்போ இங்கே இல்லை, அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்கள பற்றி நீங்கள் ஒன்றும் கண்டுக்க வேணாம். ஆனால் தங்கத்தட்டு பொலக்கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். போய் பொலக்கடையை தோண்டி பார்த்தா தங்கத்தட்டு இருக்குது. உடனே மன்னனுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய மதியூகி இவர் அப்படின்னு சொல்லி அவரை மந்திரி ஆகிக்கிறார். தனியாக அவருக்கு ஒரு வீடு, வேலையாட்கள், மனைவியும் கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த மந்திரம் தந்திரம் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டார். ஒரு நாள் ராஜா கூட வேட்டைக்கு போகிறார். இவரும் வேட்டைக்கு போகும்போது இவன் ரொம்ப மந்திர மதிநுட்பம் வாய்ந்தவனாக இருக்கிறான், இவனை நம்ம தற்செயலாக சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, போய்கிட்டே இருக்கும்போது கீழே குனிஞ்சு ஒரு பொருள் கிடக்குது, எடுத்து கையில் வச்சுக்கிட்டார். ஏப்பா நீ ஒரு வாரம் டைம் கேட்டு தான் நீ எல்லா விஷயத்தையும் சொல்கிற, உனக்கு உண்மையாலுமே ஞானம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் இப்போ நான் கையில் வச்சுருக்க பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் உனக்கான யோசிச்சுட்டு சரி இன்றைக்கி நம்ம அம்புட்டுக்கிட்ட மாட்டிருக்க மன்னன்கிட்ட நம்ம குட்டு வெளுத்துறோம் அப்படின்னு அம்புட்டுக்கிட்டால் தும்பிட்டி போகலாம் அப்படின்னார். உண்மையாலுமே அந்த கையில் தும்பிட்டி போலதாங்க இருந்துச்சு அவர் கையில். உடனே மன்னனுக்கு அடடாடா பெரிய இவரை நம்ம சோதிச்சிட்டோமே, பெரிய மகானாச்சே அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாஷ்டாங்கமாக வணங்கினாரான். மன்னனே இந்த குப்பன் அதிர்ஷ்டம் இப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்கள், வீட்டுக்கு வந்தாராம், இனிமே நம்ம தப்பிக்க முடியாது, நம்ம வந்து இந்த மந்திர தந்திரத்தெல்லாம் விட்டுட்டு மன்னன் அரசவையில் இருக்கோம், இனிமேல் நல்லா வாழ்ந்துக்கணும், இனிமேல் யார்ட்டையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணார், அவர் தங்கியிருந்த அந்த பழைய வீட்டை ராத்திரியோட ராத்திரியாக போட்டு எரிச்சு விட்டார். எரிச்சு விட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாராம். மன்னனுக்கு செய்தி கேட்டுச்சு, ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. ஏப்பா ஊடு எரிஞ்சு உனக்கு தான் அரண்மனை மாதிரி வீடு கொடுத்துருக்கனே. இல்லைங்க, நான் கற்றுக்கிட்ட வித்தையை பூரா அந்த ஓலை சுவடிகள் பூரா அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு, அதை படித்து தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் எரிஞ்சு போச்சு, இனிமேல் எதையுமே என்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது, எனக்கு ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாரான். அதனால் என்னப்பா தான் அரண்மனைக்கு மந்திரி ஆக்கிட்டேன், நீ அங்கே வந்து நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்கிறார். அப்பா சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மீதி வாழ்நாளையெல்லாம் அந்த அரண்மனையே கழிச்சார் அந்த குப்பேன். அப்போ முயற்சி மழையளவு இருந்தால் கூட கடுகளவு அதிர்ஷ்டம் இருக்கணும் வாழ்க்கையில், அப்படி தான் அப்படி இருந்தால் தான் ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு தெல்ல தெளிவாக அந்த கதை மூலியமாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த குப்பன் மாதிரி நமக்கும் அதிர்ஷ்டம் கிடைச்சி நல்ல வாழ்க்கை வாழ்வோம். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும்.